வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்க முப்பத்தி நாலு லட்சம் பேர் தேர்வு தமிழ்நாட்டில் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டத்தை திமுக தேர்தலின் போது அறிவித்திருந்தது திமுகவின் இந்த தேர்தல் வாக்குறுதி பெண்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றது ஆனால் தேர்தல் முடிந்து ஆட்சிக்கு வந்த பின் திமுக அரசால் இந்த திட்டம் தொடங்கப்படவில்லை கொரோனா பரவல் பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்த திட்டம் தொடங்கப்படவில்லை மக்களிடையே எப்போது இந்த திட்டம் தொடங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்தது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் பெண்களுக்கான உரிமை தொகை வழங்குவதற்காக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த திட்டத்தை செயல்படுத்த ஆண்டுக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் செலவாகும் என்று கண்காணிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இரண்டு புள்ளி பதினைந்து கோடி ரேஷன் அட்டை உள்ளது இதில் அனைத்திலும் குடும்ப தலைவிகளுக்கு பணம் கொடுப்பது இயலாத காரியம் இதனால் அரசுக்கு பெரிய அளவில் சுமை ஏற்படும் இந்த நிலையில்தான் சில மாற்றங்களுடன் இந்த திட்டம் விரைவில் அமலுக்கு வரும் என்று தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது குறித்து அதிகாரி ஒருவர் கூறுகையில் தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு கொரோனா நிவாரணம் போன்ற சிறப்பு திட்டங்களை அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்குகிறது அதில் அரசு ஊழியர்கள் வசதி படைத்தவர்கள் சொந்த வீடு வைத்திருப்பவர்கள் என நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்டோர் உள்ளனர் எனவே மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் வழங்க முடியாது ஸ்மார்ட் கார்டு ஆதரின் அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் முதியோர் உதவித்தொகை விவசாய நிதி உதவி என மத்திய மாநில அரசு திட்டங்களை பெறும் பயனாளிகள் ஏ பயனாளிகள் ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன மத்திய அரசு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் பல்வேறு ஆய்வுப் பணிகளை மேர்வு ஆய்வுப் பணிகளை தேர்வு மேற்கொண்டு தேர்வு செய்கிறது தமிழ்நாட்டில் முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி ஓரு லட்சம் இலவச சிலிண்டர் இணைப்பு பெற்றுள்ளனர் எனவே குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை வழங்கும் திட்டத்திற்கான பயனாளிகள் தேர்வில் கட்டமாக இலவச எரிவாயு இணைப்பு பெற்றவர்களை சேர்க்க பரிசீலிக்கப்பட்டு வருகிறது மொத்த பயனாளிகளும் அடையாளம் காணப்பட்ட பின் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார் நன்றி நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்